ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு ஜேகேஸ் எக்ஸ்பீரியன்ஸில் கழுவோ கழுவு. இந்த டைட்டில் பார்த்துட்டோன்னா எல்லோரும் உள்ளே வந்திருப்பீங்க, இவங்களை கழுவு கழுவி யாராவது ஊற்ற போகிறாங்க அப்படின்ட்டு. அப்படி இல்லை, கழுவோ கழுவுனா இப்போது நடைமுறையில் நடந்துகிட்ருக்க கொரோனா வைரஸ்னால் கையெல்லாம் கழுவுறோம் இல்லையா. ஸோ அதை பற்றியான விஷயம். இந்த கான்செப்ட் எப்படி வந்ததுன்னா, நமக்கு போன ஒரு வீடியோ பண்ணும்போது கோவிந்தராஜன் ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தார், இந்த மாதிரி நான் என்கிட்ட ஒரு கான்செப்ட் இருக்குது தட்டுமான்ட்டு. ஸோ அதை எடுத்து நாங்கள் இந்த எபிசோடை பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் அந்த மெசேஜ் வந்தது, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வாங்க எபிசோடுக்குள்ள போகலாம். ஹாய் வினித், எப்படி இரு? என்னப்பா ரொம்ப சோகமாகற, என்ன விஷயம்? அதான் கொரோனா வந்து ரொம்ப கருப்பாகுதுண்ணா, ஒரே கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது, ஒன்றுமே புரியல. ஆமாம், உண்மைதான் நீ சொல்கிறதும். இங்கே கூட நிறைய விஷயம் அப்படி தான். கொரோனா எப்போ போகணும்னு கேட்டால் யாருக்கு தெரியும், கடவுளை தான் கேட்கணும் அப்படின்றாங்க. சரி, கடவுளை போய் பார்க்கலான்னு பார்த்தா கடவுளையும் மூடி வச்சிட்டாங்க. முன்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவர்கிட்ட எப்போ கடவுள் திறப்பாங்க கேட்டால் அதுவும் கடவுளை தான் கேட்கணுன்றாரு. நான் பண்ணுறது எல்லாம் ஒரு மார்க்கமாக தான் போயின்னு இருக்குது. சரி, பெரியவங்களை கேட்கலான்னு பார்த்தா எந்த பெரியவங்க, அந்த பெரியவங்க தான், அவங்களுக்கும் தெரியல என்ன நடந்ததுன்னு. கோயில் ஒன்று ஞாபகம் வந்தது, உங்கள் அப்பா வந்து சொல்லுவார் கோயில் போய் டைரெக்டாக வீட்டுக்கு தான் வான்னு. எனக்கு ரொம்ப நாளாக டவுட் இருந்தது, ஏன் கோயில் போய் டைரெக்டாக வீட்டுக்கு வர சொல்கிறாரு, அது ஏன்? லட்சுமி கடாச்ச மாமா. லட்சுமி கடாச்ச மாமா, சரி, நல்ல விஷயம்தான். ஆனால் இப்போ போனாடா ஆச்சுன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் கையை காலை கழுவி விடுவா அப்படின்றானுங்கோ. என்ன தேவை பண்ணுறது, எல்லாருக்கும் அல்லில் பிள்ளைக்குது. இப்போ கூட நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, வீட்டை விட்டு வெளியே போகும்போது சரி, வீட்டுக்கு வரும்போதும் சரி, கை காலை கழுவுனு வராங்க. இதுக்கு முன்னாடியே பண்ணியிருந்தாலும் அது மாதிரிலாம் வந்துருக்குமா, எங்கே சுற்றினாலும் அப்படியே தேதாதான் உள்ளே வந்துடுது. இப்போது என்ன ஆச்சு, மாஸ்க்கு போட்டுன்னு க்ளவு போட்டுன்னு எல்லாத்துலேயும் சுத்தம் சுத்தம் சுற்றி நிற்கிறாங்க. இந்த சுத்தத்தை முதலே பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை வந்துக்குமா? இவனுக்கு பண்ணுறதை பார்த்தாக்கா இந்த கொரோனா போனால் கூட இந்த கோயிலெலாம் திறந்தால் கூட சாமிக்கே மாஸ்க் மாட்டி விட்றவனுக்கு போல. இவனுக்கு பண்ணுறதை பார்த்தா அப்படியேன்னு தெரியுது. கடவுளுக்கு மாஸ்க்கா? அது மட்டும் இல்லை, ஹெல்மெட் போகிற போக பார்த்தா வச்சுக்கேன், நம்ம வந்து அபிஷேகமே சானிடைசரையும் கபசுரை குடிச்சு நீ வச்சு தான் பண்ண போகிறோம். கடைசியில் அதான் நடக்க போகுது. அதுவும் இல்லாமல் இந்த நடிகர்களோட போஸ்டர்லாம் இது பண்ணுறாங்க, அப்புறம் இந்த பேனர்லாம் அடிக்கிறாங்கல்ல, அந்த கட்ட அவுட்டுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா கபசுர குடிநீர்லாம் மேலேருந்து ஊற்றி கீழே ஓட்டு போகிறாங்க. சானிடைசர் போட்டு மேலேருந்து கீழே வருவாங்க. என்னென்னா அந்த கட்ட அவுட்டும் க்ளீனாக இருக்கணும்ல, அதுக்காக பண்ணி போகிறாங்க. பாரு, அதான் நடக்க போகுது இனிமேல்ட்டு. இதெல்லாம் பரவாயில்லண்ணா, ஊடான ஒருத்தர் இருக்கிறாரு, வேலைக்கு போகும்போது பாடி ஸ்ப்ரே பதிலாக சானிடைசர் அடிச்சுன்னு போகிறாரு. என்ன சொல்கிறீங்க? ஆ, உண்மைதான். என்ன பண்ணுறது, இப்போ நடுவில் வர அந்த ஒயின் ஷாப் திறந்துட்டாங்களா, எல்லாம் தப்பு 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 தப்புன்னு ஓடி போச்சுங்க, மேலே ஏறி குதிக்குதுங்க, எல்லாம் வந்துச்சுங்க. அதுவும் இல்லாமல் இப்போ சோசியல் டிஸ்டன்சிங் சொல்லி சொல்லியிருக்காங்க, எல்லோரும் வந்து ஒரு மீட்டர் தூரத்தில் இருக்கணும், எல்லாம் அப்படி இருக்கணும், மாஸ்க் போடாமல் வெளியேறக்கூடாது, சானிடைசர் போட்டு போட்டு கழுவி கழுவிட்டு உள்ள வீட்டுக்குள்ளே போங்க, வீட்டை விட்டு வரும் கை கழுவிட்டு வாங்க, எல்லாம் சொல்லிடுறாங்க. நம்ம ஜனங்க கேட்குதுங்களா? கேட்கவே கேட்காதுங்க, அதுங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பண்ணுங்கதுங்க. சொன்னால் எங்கே கேட்குறானுங்க சோசியல் டிஸ்டன்ஸுன்னு? ஐயோ, நான் தான் வெளியே போலையே, அப்புறம் எப்படி சொல்கிறேன்னு சொல்கிறானுங்க. அதை வீட்டிலேயே அவ்வளோ பேர் உட்காந்துங்கிறானுங்களே, அப்போ அது ஸ்ப்ரெட் ஆகாதுன்னு சொன்னால் எங்கே புரிஞ்சுக்கிறானுங்க அவனுங்க? இவங்களுக்கு உடம்புக்காக நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணிடுது, இப்போ லாக்டவுன்ன்ற மாதிரி ஒன்று போட்டு வச்சுக்கிது, யாரும் வெளியே வராதிங்கப்பா, அக்கம் பக்கத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிடுது. நம்மால் தான் நினச்சிக்கிறானுங்க, லீவ் விட்டுக்கிறாங்கோ, சம்மர் வெக்கேஷன் லீவ் விட்டுக்கிறாங்கன்னு நினச்சி இஷ்டத்துக்கு ஆடுங்க போகுதுங்க எல்லாம் பண்ணிட்டுங்க. இப்போ நீ சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ளேயே ஆகிறான்னு சொல்கிறாங்க, ஆனால் பார்த்தா வீட்டுக்குள்ளே ஒரு கும்பலே வச்சுன்னு ராயபாசு இது பரவம் போகிறோம் அந்த மண்ணாங்கட்டி எல்லாத்தையும் ஆண்டுக்கிறாங்க. இதெல்லாம் என்ன ஆகும், பிரச்சனை தான் வரும், ஆனால் தெரியுது அதுங்களுக்கு, தெரிய மாட்டேங்குது. நான் பண்ணுறது, நீ சொல்கிறது உண்மை தானே, இந்த லீவ் விட்ட மாதிரியே இந்த பத்து பேர் சேர்ந்து காட்சி தாயபாஸ்லாம் விளாட்றானுங்க. ஆனால் நம்ம கவர்மெண்ட்னா சொல்லி தள்ளி நில்லுங்கடா, ஒன்றா இருக்காதிங்கடா, அவங்க காற்று நம்ம மேலே படா அந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லியிருக்குது. இப்போ தாயபாஸ் ஆடும்போது என்ன ஆகுது, அவன் கையில் இருக்கிற வேறு வந்து நம்ம கையில் போடுது, நம்ம கையில் இருக்கிற வேறு வந்து அவனுக்கு மேலே போடுது, அப்படியே சுற்றி சுற்றி அந்த இடத்துல ஸ்ப்ரெட் ஆகுது. இல்லையா, என்னமோ லீவுக்கு வெக்கேஷன் விட்டா மாதிரி இவனுக்கு உட்காந்து விளாண்டுக்கிறானுங்க, சீரியஸ்னஸ் தெரியாது. அதே போல் கவர்மெண்ட் என்ன சொல்லுது, வீட்டை விட்டு வெளியே வந்தாவே மாஸ்க் போட்டு வாங்குது. நம்மால் என்ன பண்ணுறாங்க, ஒரு டவல் எடுத்துக்காக இது பண்ணிக்கிறாங்க, இல்லை ஒரு கட்சி பெற்று போட்டுக்கிறாங்க. அது எந்த நாள் கட்சி புரிஞ்சல அது எடுத்து போட்டு சுற்றின்னு இருக்காங்க. அந்த நாதத்தில் கொரோனா போதோ இல்லையோ சாகுதோ இல்லையோ, நம்ம சத்திரம் போல இருக்குது, பக்கத்தில் சத்தியமும் போக முடியாது. நாற்று பூச்சி கட்சி போட்டாவே போதும் போல இருக்குது, யாரும் போக மாட்டாங்க பக்கத்தில், நிம்மதியாக இருக்கும், சோசியல் டிஸ்டன்ஸ் கியூவாக பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த மாதிரி மாஸ்க் வந்து எல்லாம் போடக்கூடாது. ஏன்னா மூக்கிய முகத்தையும் மறைக்கிறதுக்கு எதனா ஒன்று தேவை,
அதை எதை வச்சு மறைச்சானா அதை வச்சு போனா போக போகுது மூக்கையும் முகத்தையும் மறக்கக்கூடாதுறாங்க மூக்கையும் வாயையும் மறைக்கணும் ஏன் அப்படின்னா அதனால தான் வந்து உங்களுக்கு சுவாசத்துல போகிறதுனால சொல்கிறாங்க இந்த மூக்கையும் முகத்தையும் மறைக்கிறாங்க பார்த்தியா அது வேறு விஷயமா போகிறது இந்த கடன் வாங்கிட்டு ஓடுறது ஏதாவது தப்பு பண்ணிட்டு வரானுங்க பாரு அவனுங்க பண்ணுறானுங்க மூக்கு மூஞ்செல்லாம் மறைச்சிக்கணும் அது இல்லை இது மூக்கையும் வாயும் அடிக்கும் நல்ல மாஸ்கை போட்டாங்கன்னா அந்த பிரச்சனை வராது ஆனால் மாஸ்க்கு பதிலாக இதெல்லாம் போடுறதுனால ரொம்ப பெரிய தொல்லை தான் வரும் ஆனால் மாஸ்க்கு போய் கடையில் போய் கேட்டால் எவ்வளோ சொல்கிறான் 300 ரூபா 400 ரூபா 500 ரூபான்றாங்க அதுவும் மாஸ்க்கை போட்ட பிறகு ஒரு மாதிரி அழுக்காயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் துவைச்சா ஒரு மாதிரியாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லோரும் சுற்றி நிற்கிறாங்க ஆனால் அதுக்கு ஒரு நல்ல தீர்வு வாங்கிட்டேன் ஆமாண்ணா என்ன பண்ணுறது 300 ரூபா 400 ரூபான்றாங்க மாஸ்க்கு அவ்வளோ குத்து நம்ம எங்கேருந்து நான் வாங்கினா பண்ணுறது அதுக்கு நம்மகிட்ட ஒரு சூப்பரான மாஸ்க் வச்சுக்கிறோம் வெட்டிவேர் மாஸ்க்னு ஒன்று இருக்குது அந்த ஆடு வேறு வந்திருக்கும் முதல்ல இந்த வீடியோ போடும் போதே வந்திருக்கும் அதை பார்த்து அதிலே போயிடலாம் வரும் 50 ரூபா தான் அது நல்ல நல்லாவும் இருக்குது வெட்டிவேர் வாசம் அதில் சூப்பராக இருக்குது அதை போட்டு சுத்தரலாம் அது ஒன்று உடம்புக்கு நல்லதும் கொடுக்குது அதை அவங்க ஏற்றுக்கணும் அதெல்லாம் ஆனால் அதெல்லாம் அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்களே சாதாரண நீ சொல்கிற மாதிரி மூஞ்சி முகத்தையெல்லாம் மறைச்சிக்கிட்டு தான் வேறு தான் பண்ணுறது சரி ஓகேண்ணா அந்த மாதிரி மாஸ்க் இருந்தால் எனக்கு கொடுங்கண்ணா நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா மற்றவங்கக்கிட்டையும் சொல்கிறேண்ணா அதை பற்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் அந்தளவுக்கு காமெடி இருந்திருக்காது ஏன் அப்படி சொல்லுங்கள் இது கொஞ்சம் சீரியஸான விஷயம் கொரோனா வைரஸ்ன்றது ஸோ அதனால் நாங்கள் அந்தளவுக்கு அது கொண்டு போகல இப்போது அவர் வினித் அப்படின்றவர் தான் இதில் பேசினார் அவர் பார்த்தீங்கன்னா ஞாயிறு அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கார் மிஞ்சூர் போகிற வழியில் இருக்குது ஸோ அவர் அங்கேருந்து தான் அவர் எனக்கு இந்த வீடியோவை அனுப்பிச்சிருக்காரு நம்ம கொஞ்சம் அவேர்னஸோடு இருந்ததுன்னா அந்த கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த கொரோனா வைரஸை நம்ம கண்டிப்பாக சொல்கிறேன் நம்ம ஒழிச்சிடலாம் அதுக்கு சோஷியல் டிஸ்டன்சிங் நான் திரும்ப திரும்ப அதான் சொல்லிருக்கேன் சோஷியல் டிஸ்டன்சிங் மாஸ்க் போட்டு தயவு செஞ்சு வெளியே போங்க அது போனால் அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லது கவர்மெண்ட் சொல்கிறத தயவு செஞ்சு கொஞ்சம் கேளுங்க விளையாட்டுத்தனமாக இருக்காதீங்க இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்னா இது வந்து உயிருக்கு கேடான ஒரு வைரஸ் ஸோ அதனால் விளையாட்டுத்தனமாக இல்லாமல் கொஞ்சம் சீரியஸாக இருக்கலாம் தயவு செஞ்சு சீரியஸாக இருங்கண்ணா ப்ளீஸ் தேங்க்ஸ்